ஏ ல 1 இருக்கு நான் ஏ பி ல 2 இருக்குறதால பி டி னு எடுத்துக்கேன் அப்ப ஏ பி டி னு எடுத்துக்கேன் அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பாருங்க ஈ ன்ற பிளேஸ்ல தான் 1 இருக்கு சோ ஈ 2 எங்க இருக்கு சி வந்து 2 டி வந்து 3 அப்ப ஏ பி டி அப்ப இங்க எப்படி எடுக்கணும் ஈ சி டி ன்னு எடுக்கணும் அப்ப ஏ பி டி அண்ட் ஈ சி டி னு எடுத்துக்கலாம் பாருங்க ஏ ட்ரையாங்கிள் ஏ பி டி அண்ட் ஈ சி டி னு எடுத்துக்கனா இதெல்லாம் எப்படி சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணலாம்னா ஆங்கிள் ஈ சி பி ஆங்கிள் ஈ சி பி யும் ஆங்கிள் சி பி ஏ வும் சிமிலாரிட்டின்றாங்க எப்படினா இங்க பாருங்க நான் நெக்ஸ்ட் பேஜ்ல போறேன் பாருங்க நெக்ஸ்ட் பேஜ்ல நான் இங்க போட்டு காட்டுறேன் இங்க போட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க பேரலல் லைன்ஸ்ல வரற இது ரெண்டும் பேரலல் லைன்ஸ் இத பைசெக் பண்ணா இசட் ஷேப்ல கிடைக்கும் இசட் ஷேப்ல இருக்கா இங்க பாருங்க இசட் ஷேப்ல வர லைன்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ல தான் இருக்கும் இசட் ஷேப்ல வர எல்லா லைனுமே எப்படி இருக்கும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் இதோட ஆங்கிள் 30 டிகிரியா இருந்தா இதோட ஆங்கிள் எவ்வளவா இருக்கும் 30 டிகிரியா இருக்கும் அதே மாதிரி இதுல வர இங்கேயும் ஒரு இசட் ஷேப் இருக்கும் அப்ப இதோட ஆங்கிள் 50 டிகிரியா இருந்தா இதோட ஆங்கிள் எவ்வளவா இருக்கும் 50 டிகிரியா இருக்கும் அர்த்தம் இன்னொரு வாட்டி அரஞ்சு காட்டுறேன் பாருங்க பேரலல் லைன்ஸ்ல வர பைசெக்ட் பண்ற பேரலல் லைன் இருக்கு அது பைசெக்டர் லைன்ல இசட் ஷேப்ல வந்தாலே அதோட ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குமா ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிளா தான் இருக்குமா இது ஆல்ரெடி 8th ல நாம படிச்சிருக்கோம் சோ இந்த பாருங்க ECB E E C E C B அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க CBA ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள் நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா CEA இந்த சைடு எடுக்க போறோம் இப்ப E C E A C E A நெக்ஸ்ட் ஒன் எடுக்க போறோம் E ஏ பி ரெண்டுமே எப்படி இருக்குமா ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிளா தான் இருக்கும் இசட் ஷேப்ல வர ரெண்டு லைனுமே இசட் ஷேப்ல இருக்கா இன்டீரியர் ஆங்கிள்ஸா தான் இருக்கும் சோ ரெண்டுமே சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்றேன் ரெண்டுமே ஆங்கிள் எப்படி இருக்கும் இ 1 1 தான் இருக்கும் இங்க பாருங்க இது ஒரு ஆங்கிள் 1 ஆ இருந்தா இங்கேயும் 1 தான் இருக்கு இங்க 2 ஆ இருக்கும்போது இங்கேயும் 2 ஆ தான் இருக்கு சோ சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணியாச்சு ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி அப்ப பை ஏ ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணும் சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிடி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஈசிடி அங்க ஆங்கிள் 1 ஏ வந்து 1 இங்க ஆங்கிள் இ வந்து 1 பி வந்து 2 சி வந்து 2 டிடி வந்து காமன் சைடு சோ டிடி வந்து காமன் ஆட் வெளிய எடுத்தாச்சு அப்ப ஆங்கிள் ஏபிடி ட்ரையாங்கிள் ஏபிடி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஈசிடி ரெண்டுமே சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டோம் சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஈக்குவல் சைட்ஸ் எழுதுவோம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் அண்ட் தேர்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அதே ப்ரொசீஜர் தான் ஏபி பை இசி இங்க ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் அது ஏபி இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இசி சோ ஏபி பை இசி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2 பிடி பை சிடி பிடி பை சிடி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஏடி இடி ஏடி இடி எழுதியாச்சா இதுல எது நமக்கு தேவையில்லைனா இங்க பாருங்க ப்ரூவ் பண்ண எது ப்ரூவ் பண்ண சொல்றாங்க பாருங்க ஏபின்றது தேவைப்படுது பிடின்றது தேவைப்படுது சோ அப்ப ஏபி நமக்கு வேணும் பிடியும் வேணும் ஏடின்றது நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லவே இல்லை சோ இது அப்படியே ஒமிட் பண்ற வேண்டியதான் அப்ப ஏடியே ஒமிட் பண்ணியாச்சு மீதி என்னென்ன இருக்கு பாருங்க ஏபி பை இசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி பட் ஆனா ப்ரூவ் பண்ண சொன்ன பிளேஸ்ல அந்த இசிக்கு பதில் என்ன கொடுத்தாங்கன்னா ஏசின்னு கொடுத்திருந்தாங்க இப்ப ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி தான் ப்ரூவ் பண்ணும் பட் நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னா இசின்னு வந்திருக்கு ஏபி பை இசி ஈக்குவல் டு பிடி பை சிடின்னு வந்திருக்கா இந்த இசியை எப்படி ஏபியை மாத்தலாம்னா இங்க பாருங்க டயக்ராம் பாருங்க ஏசின்ற லைன் வந்து இங்க இருக்கு இந்த லைனும் சிஇன்ற லைனும் பாருங்க இதோட பேஸ் ஆங்கிள்ஸ் வந்து பாருங்க இந்த ட்ரையாங்கிள் இதுதான் ட்ரையாங்கிள் கரெக்டா ட்ரையாங்கிள் தனியா வரைஞ்சு கட்டுறேன் பாருங்க இந்த ட்ரையாங்கிள் இருக்குன்னா இந்த ட்ரையாங்கிள் இதுல இங்க ஏன்ற லைன் இருக்கு ஏன்ற வேல்யூ சி ஏ சி இருக்கா இதோட ஆங்கிள்ஸ் எவ்வளவு இருக்குன்னா ஏட ஆங்கிள் வந்து 1 இயோட ஆங்கிளும் எவ்வளவு இருக்கு 1 இருக்கு சியோட ஆங்கிள் மட்டும் 2 இருக்கு சோ பாருங்க ஏ இசி இந்த ட்ரையாங்கிள் பேஸ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்தா சைட்ஸ் எப்படி இருக்கும் ஈக்குவலா தான் இருக்கும் அப்ப ஏசியும் ஈக்குவல் ஈசியும் ஈக்குவல் பேஸ் ஆங்கிள் பாருங்க இங்கேயும் பேஸ் ஆங்கிள் 1 இங்கேயும் பேஸ் ஆங்கிள் 1 அப்ப பேஸ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்தா சைட்ஸ் வேல்யூ எப்படி இருக்குமா சேமா தான் இருக்கும் அப்ப இங்க 5 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும் அப்ப பேஸ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்தா சைட்ஸ் ஈக்குவல் அப்ப ஏசியும் ஈசியும் ஈக்குவல் வேல்யூஸ் தான் அப்ப இங்கே பேஸ் ஆங்கிள் 1 இங்கேயும் பேஸ் ஆங்கிள் 1 அப்ப பேஸ் ஆங்கிள் ஈக்குவலா இருந்தா சைட்ஸ் எப்படி இருக்கும் ஈக்குவலா தான் இருக்கும் அப்ப இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல் சோ அப்ப ஏசிக்கு பதிலா ஈசின்னு எடுத்துக்கலாம் ஈசிக்கு பதிலா ஏசின்னு எடுத்துக்கலாம் சோ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க ஈசின்ற பிளேஸ்க்கு பதிலா நான் ஏசின்னு மாத்த போறேன் ஈசிக்கு பதிலா நான் ஏசின்னு மாத்திக்கிறேன் புரியுதுங்களா உங்களுக்கு புரியணுன்றது தனியாவும் எடுத்து வச்சிருக்கேன் ஏசிக்கு பதிலா நான் ஈசின்னு மாத்திட்டேன் அப்ப ஏபி பை ஈசிக்கு பதில் ஏசின்னு போட்டேன் அப்ப ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி இன்சிட்டஸ் ப்ரூ
Good morning students. Today we are going to discuss about the topic of angle bisector theorem. Statement: the internal bisector of an angle of a triangle divides the opposite side internally in the ratio of the corresponding sides containing the angle. பிதாகரஸ் தியரம் தேல்ஸ்ரம்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் வச்சு ஈஸியா டயக்ராம் டிரா பண்ணிடுவோம். பட் ஆனா இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். நல்லா புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். பாருங்க, அகைன் ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன். த இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் த ஆப்போசிட் சைட் இன்டர்னலி இந்த ரேஷியோ கரஸ்பாண்டிங் த சைட்ஸ் கண்டெய்னிங் த ஆங்கிள். பாருங்க, இதோட மீனிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. இன்டர்னல் பைசெக்டர்னா ஏபிசின்ற ட்ரையாங்கிள் ஏ வந்து இன்டர்னலா பைசெக்டர் பண்ணதுன்னு அர்த்தம். பைசெக்ட்னா கட் பண்றதுன்னு அர்த்தம். ஆஃப் எ ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் த ஆப்போசிட் சைடு, இந்த கட் பண்ற ஆப்போசைட், இந்த கட் பண்ணதுல இதோட ஆப்போசிட் சைடு எப்படி இருக்கும்னா ரேஷியோஸ் வந்து ஈக்குவலா இருக்கும்ன்றாங்க. இப்ப இதோட ரேஷியோ 30 சென்டிமீட்டர் இருந்தா இதுவும் 30 சென்டிமீட்டர், இது 5 இருந்தா இது 5, இது 4 இருந்தா இது 4 இருக்கும்னு அர்த்தம். இதோட ஆங்கிள்ஸ் எப்படி கரஸ்பாண்டிங், கரஸ்பாண்டிங் வேர்டு இருக்கு பாருங்க. கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னா ஆங்கிள் ஏக்கு ஆங்கிள் இ கரஸ்பாண்டிங் சைடு, ஆங்கிள் பிக்கு ஆங்கிள் சி கரஸ்பாண்டிங் சைட். கரஸ்பாண்டிங் சைட்ஸோட வேல்யூ எப்பவுமே ஈக்குவலா இருக்கும்ன்றாங்க. சோ இப்ப ஏ வந்து 1, இப்ப ஏ வந்து 30 டிகிரி இருந்தா இயும் 30 டிகிரி, பி வந்து 50 டிகிரி இருந்தா சியும் 50 டிகிரின்றாங்க. சோ நம்மளுக்கு வேல்யூஸ் தெரியாதுன்றதால நான் ஏ 1னா இயும் 1 எழுதியிருக்கேன், பி 2ன்றதால சியும் 2 எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இதுதான் டயக்ராம். கொஞ்சம் நல்லா புரிஞ்சு படிச்சீங்கன்னா டயக்ராம் வச்சு ஸ்டேட்மெண்ட் ஈஸியா எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ப்ரூஃப். கிவன் இதுல ஏபிசின்றது ட்ரையாங்கிள், இங்க பாருங்க டாட்டா எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்றது, நம்மளே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். சோ ஏபிசின்ற ட்ரையாங்கிள் ஏடி இன்டர்னல்லி பைசெக்டர், ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஏ வந்து இன்டர்னல் பைசெக்டரா. சோ ஏ வந்து இன்டர்னலா பைசெக்ட் பண்றது, அந்த பைசெக்ட் பண்ற லைன் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம லைன் டாட் பண்ணி ஆங்கிள் சிஎல் இருந்து அதை ஜாயின் பண்ணிக்கிறோம். சோ ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசியில ஏடி இன்டர்னல் பைசெக்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணா சிஇ கிடைக்குது. சோ சிஇன்னு டாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஏடி இஸ் த இன்டர்னல் பைசெக்டர். நெக்ஸ்ட் டு ப்ரூவ் ஏ, ப்ரூவ் பண்றது ரொம்ப ஈஸிங்க பாருங்க. ஏ நான் ஸ்டார்டிங் எடுக்க கீழே பேஸ் ஆங்கிள் எடுக்கிறேன்னா ஏபி பை ஏசி. பாருங்க ஏபி ஃபர்ஸ்ட் எடுத்தா ஏசி எடுக்கிறேன். அதே மாதிரி கீழே இருக்க பேஸ் ஆங்கிள் எடுத்ததால இங்கேயும் பேஸ் ஆங்கிள் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்ப பிடி பை டிசின்னு எழுதிக்கணும் தான், புரியுதுங்களா. ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி இல்லை சிடி எது வேணா எழுதிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண லைனை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எழுத போறோம். பாருங்க டிரா ஏ லைன் சி பேரலல் டு ஏபி. இந்த சிஇன்ற லைன் வந்து எதுக்கு பேரலா இருக்கும், ஏபிக்கு பேரலா இருக்கும் எப்படின்னு பாருங்க. இதோட பேஸ் ஆங்கிள்ஸ் பாருங்க, இதோட பேஸ் ஆங்கிள் 1, இதோட பேஸ் ஆங்கிள் 2. அப்ப இதோட பேஸ் ஆங்கிளும் 1, இதோட பேஸ் ஆங்கிளும் 2 தான் இருக்கும். அப்ப ஈக்குவலா இருந்தா ரெண்டுமே எப்படி இருக்கும், சைட்ஸ் வந்து பேரலா தான் இருக்கும் அர்த்தாங்க. பாருங்க புரியலன்னா பாருங்க, இதோட இப்ப ஒரு ட்ரையாங்கிள் வரையறோம்னா இந்த ட்ரையாங்கிள் பேஸ் ஆங்கிள்ஸ் இது 30 டிகிரி, இது 30 டிகிரியா இருந்தா அதோட சைட்ஸ் எப்பவும் எப்படி இருக்குமா, ஈக்குவலா இருக்கும்னு அர்த்தம். பேஸ் ஆங்கிள் ஈக்குவலா இருந்தா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும். சோ இதோட பேஸ் ஆங்கிள் 1, 2, இங்கே பேஸ் ஆங்கிள் எவ்வளவு இருக்கு, 1, 2 தான் இருக்கு. அப்ப சைட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். ஈக்குவலா இருக்கு என்னன்னு சொல்லலாம், பேரலல் லைன்ஸ் சொல்லலாம். சோ இங்க பாருங்க டிரா ஏ லைன் சி பேரலல் டு ஏபி, இந்த சிஇன்ற லைன் வந்து ஏபிக்கு பேரலா இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் அதை எக்ஸ்டெண்ட் பண்றோம்னா நம்ம ஏடின்ற லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு லைன் வரணும், இன்ற லைன் வரணும். சோ ஏடி எக்ஸ்டெண்ட் டு மீட் ஏ லைன் சிஇ அட் இ. பாருங்க இந்த இ வந்து எதோட லைன் ஜாயின் பண்ண சொல்றாங்கன்னா சியோட லைன் ஜாயின் பண்ற சொல்றாங்க. சோ ஏடில இருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்றேன், அந்த லைனை சியோட ஜாயின் பண்ண சொல்றாங்க. சோ ஏடி எக்ஸ்டெண்ட் த லைன் சியில இருந்து இயோட ஜாயின் பண்ணணும். அப்ப அந்த பிளேஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா இ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ண வேண்டியதான் இன் ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் இசிடி. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஸ்டேட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணுவோம். ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கும், ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு சிமிலாரிட்டி, இனி 2 or 3 ப்ரூவ் பண்ணியே நம்ம சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணிடலாம். இப்ப நான் இதுல எதுவுமே காமன் சைட் இல்லை. இங்க பாருங்க இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம்னா ட்ரையாங்கிள் ஏ பிடின்ற ஒரு ட்ரையாங்கிளும் சிடிஇன்ற ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கணும். ஏபிடின்ற ட்ரையாங்கிளும் சிடிஇன்ற ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இது ரெண்டுத்திலையும் சிமிலாரிட்டி எப்படி ப்ரூவ் பண்ணலாம், எனி 2 சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ பி டின்ற ட்ரையாங்கிள், அடுத்து இசிடின்ற ட்ரையாங்கிள். நான் எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் பாருங்க, ஏவோட பிளேஸ்ல எங்க 1 இருக்கோ இந்த ட்ரையாங்கிள் இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். ஏபிடின்றது ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் இசிடின்றது செகண்ட் ட்ரையாங்கிளா. இதோட பேஸ் ஆங்கிள்ஸ் பாருங்க, எங்க 1 இதோட ஆங்கிள் 1 இருந்தா இந்த ட்ரையாங்கிள் எங்க 1 இருக்கோ அந்த இடத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். இங்க ஏல 1 இருக்கு, நான் ஏ பில 2 இருக்கிறதால பி டின்னு எடுத்திருக்கேன். அப்ப ஏ பி டின்னு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, இன்ற பிளேஸ்ல தான் 1 இருக்கு. சோ இ 2 எங்க இருக்கு, சி வந்து 2, டி வந்து 3. அப்ப ஏபிடி, அப்ப இங்க எப்படி எடுக்கணும், இசிடின்னு எடுக்கணும். அப்ப ஏபிடி அண்ட் இசிடின்னு எடுத்திருக்காங்க பாருங்க, ஏ ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் இசிடின்னு எடுத்திருக்கனா. இதுல எப்படி சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணலாம், ஆங்கிள் இசிபி, ஆங்கிள் இசிபியும்
ஆங்கிள் சிபிஏவும் சிமிலாரிட்டின்றாங்க. எப்படின்னா இங்க பாருங்க, நான் நெக்ஸ்ட் பேஜ்ல போறேன் பாருங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல நான் இங்க போட்டு காட்டுறேன், இங்க போட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. பேரலல் லைன்ஸ்ல வர்ற இது ரெண்டும் பேரலல் லைன்ஸ், இதை பைசெக் பண்ணா இசட் ஷேப்ல கிடைக்கும். இசட் ஷேப்ல இருக்கா இங்க பாருங்க, இசட் ஷேப்ல வர லைன்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கும், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிளாக தான் இருக்கும். இசட் ஷேப்ல வர எல்லா லைனுமே எப்படி இருக்கும், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். இதோட ஆங்கிள் 30 டிகிரியா இருந்தா இதோட ஆங்கிள் எவ்வளவா இருக்கும், 30 டிகிரியா இருக்கும். அதே மாதிரி இதுல வர இங்கேயும் ஒரு இசட் ஷேப் இருக்கும். அப்ப இதோட ஆங்கிள் 50 டிகிரியா இருந்தா இதோட ஆங்கிள் எவ்வளவா இருக்கும், 50 டிகிரியா இருக்கும்னு அர்த்தம். இன்னொருவட்டி அறிஞ்சு காட்டுறேன் பாருங்க. பேரல லைன்ஸ்ல வர்ற பைசெக்ட் பண்ற பேரல லைன் இருக்கு, அது பைசெக்டர் லைன்ல இசட் ஷேப்ல வந்தாலே அதோட ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குமா, ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிளா தான் இருக்குமா. இது ஆல்ரெடி 8th நம்ம படிச்சிருக்கோம். சோ இந்த பாருங்க, இசிபி இசிபி அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சிபிஏ ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள். நெக்ஸ்ட் ஒன் என்ன சிஇஏ, இந்த சைடு எடுக்க போறோம் சிஇஏ சிஇஏ. நெக்ஸ்ட் ஒன் எடுக்க போறோம் இஏபி, ரெண்டுமே எப்படி இருக்குமா, ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிளா தான் இருக்கும். இசட் ஷேப்ல வர ரெண்டு லைனுமே இசட் ஷேப்ல இருக்கா இன்டீரியர் ஆங்கிள்ஸா தான் இருக்கும். சோ ரெண்டுமே சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்றேன். ரெண்டுமே ஆங்கிள் எப்படி இருக்கும், இ 1 தான் இருக்கும். இங்க பாருங்க, இது ஒரு ஆங்கிள் 1 இருந்தா இங்கேயும் 1 தான் இருக்கு, இங்க 2 இருக்கும்போது இங்கேயும் 2 தான் இருக்கு. சோ சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணியாச்சு, ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி அப்ப பை ஏ ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணும், சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிடி சிமிலர் டு ட்ரையாங்கிள் இசிடி, அங்க ஆங்கிள் 1 ஏ வந்து 1, இங்க ஆங்கிள் இ வந்து 1, பி வந்து 2, சி வந்து 2, டிடி வந்து காமன் சைடு, சோ டிடி வந்து காமன் ஆயிடு வெளியே எடுத்தாச்சு. அப்ப ஆங்கிள் ஏபிடி ட்ரையாங்கிள் ஏபிடி சிமிலர் டு ட்ரையாங்கிள் இசிடி ரெண்டுமே சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டோம். சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஈக்குவல் சைட்ஸ் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் அண்ட் தேர்ட் செகண்ட் அண்ட் தேர்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், அதே ப்ரொசீஜர் தான். ஏபி பை இசி, இங்க ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் அது ஏபி, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இசி. சோ ஏபி பை இசி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2, பிடி பை சிடி பிடி பை சிடி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஏடி இடி ஏடி இடி எழுதியாச்சா. இதுல எது நம்மளுக்கு தேவையில்லைன்னா இங்க பாருங்க ப்ரூவ் பண்ண, எது ப்ரூவ் பண்ண சொல்றாங்க பாருங்க, ஏபின்றது தேவைப்படுது பிடின்றது தேவைப்படுது. ஸோ அப்ப ஏபி நம்மளுக்கு வேணும், பிடியும் வேணும், ஏடின்றது நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லவே இல்லை. ஸோ இது அப்படியே ஒமிட் பண்ற வேண்டியதான். அப்ப ஏடியே ஒமிட் பண்ணியாச்சு, மீதி என்னென்ன இருக்கு பாருங்க, ஏபி பை இசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. பட் ஆனால் ப்ரூவ் பண்ண சொன்ன பிளேஸ்ல அந்த இசி பதில் என்ன கொடுத்தாங்கன்னா ஏசின்னு கொடுத்துருந்தாங்க. இப்ப ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடின்னு ப்ரூவ் பண்ணோம். பட் நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னா இசின்னு வந்திருக்கு, ஏபி பை இசி ஈக்குவல் டு பிடி பை சிடின்னு வந்திருக்கா. இந்த இசியை எப்படி ஏபியை மாத்தலாம்னா, இங்க பாருங்க டயக்ராம் பாருங்க, ஏசின்ற லைன் வந்து இங்க இருக்கு, இந்த லைனும் சிஇன்ற லைனும் பாருங்க, இதோட பேஸ் ஆங்கிள்ஸ் வந்து பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் இதுதான் ட்ரையாங்கிள் கரெக்டா, நான் ட்ரையாங்கிள் தனியா வரைஞ்சு கட்டுறேன் பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் இருக்குன்னா இந்த ட்ரையாங்கிள் இதுல இங்க ஏன்ற லைன் இருக்கு, ஏன்ற வேல்யூ சி ஏ சி இருக்கா. இதோட ஆங்கிள்ஸ் எவ்வளவு இருக்குன்னா, ஏவோட ஆங்கிள் வந்து 1, இயோட ஆங்கிளும் எவ்வளவு இருக்கு 1 இருக்கு, சியோட ஆங்கிள் மட்டும் 2 இருக்கு. சோ பாருங்க ஏ இசி இந்த ட்ரையாங்கிள் பேஸ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்தா சைட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப ஏசியும் ஈக்குவல் இசியும் ஈக்குவல் பேஸ் ஆங்கிள் பாருங்க, இங்கேயும் பேஸ் ஆங்கிள் 1 இங்கேயும் பேஸ் ஆங்கிள் 1. அப்ப பேஸ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்தா சைட்ஸ் வேல்யூ எப்படி இருக்குமா, சேமா தான் இருக்கும். அப்ப இங்க 5 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்ப பேஸ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்தா சைட்ஸ் ஈக்குவல், அப்ப ஏசியும் இசியும் ஈக்குவல் வேல்யூஸ் தான். அப்ப இங்கேயும் பேஸ் ஆங்கிள் 1 இங்கேயும் பேஸ் ஆங்கிள் 1, அப்ப பேஸ் ஆங்கிள் ஈக்குவலா இருந்தா சைட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப இந்த சைடு இந்த சைடும் ஈக்குவல். சோ அப்ப ஏசிக்கு பதிலா இசின்னு எடுத்துக்கலாம், இசிக்கு பதிலா ஏசின்னு எடுத்துக்கலாம். சோ நான் என்ன பண்ண போறேன், இசின்ற பிளேஸுக்கு பதிலா நான் ஏசின்னு மாத்த போறேன், இசிக்கு பதிலா நான் ஏசின்னு மாத்திக்கிறேன். புரியுதுங்களா, உங்களுக்கு புரியணுன்றது தனியாக எடுத்து எழுதிருக்கேன், ஏசிக்கு பதிலா நான் இசின்னு மாத்திட்டேன். அப்ப ஏபி பை இசிக்கு பதில் ஏசின்னு போட்டேன். அப்ப ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி இன்சிட்டஸ் ப்ரூ.